உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். வர சொல்லிருந்தீங்களா மைமைனி? இரு ஒரு நிமிஷம், இந்தாங்க சாப்பாடு தான் உங்க பிரச்சனை, காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. முடிஞ்சா ஒரு வாரத்துக்கு தயிர் சாதமா சாப்பிடுங்க. நான் எழுதி தந்திருக்கிற மாத்திரையெல்லாம் கரெக்டா போட்டுருங்க. சரிங்க டாக்டர். தேங்க்யூ. மைனி என்னாச்சு? மைனி உங்க அண்ணன் கடையை எவ்வளவுக்கு அடகு வச்சு கந்துக்கு வாங்கியிருக்கான்? 5 லட்சம் வாங்கியிருக்காரு மைனி. இன்னைக்கே பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணா வட்டி எவ்வளவு தரணும்? எதுவும் தரவானா மைனி? கந்து வட்டி வட்டி பணத்தை முதல்லயே எடுத்துக்கிறவாக, நம்ம தினமும் கட்டுற பணத்துல வட்டியும் அசலும் சேர்த்து எடுத்துக்கிறவாக. புரியல. அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்துக்கு முன்கூட்டியே 50,000 ரூபாய் எடுத்துக்கிறவாக, நம்ம கையில 4.5 லட்சம் ரூபாய் தான் மைனி தருவாக. நம்ம தினமும் 5,000 ரூபான்ற விதத்துல 100 நாளைக்கு 5,000 ரூபாய் கட்டினா வட்டியோட கடன் முடிஞ்சிடும் மைனி. சரி, இதுல 5 ரூபாய் இருக்கு. 5 லட்சம் ரூபாய் மைனி. ஆமா, பணம் வாங்கி 2 நாள் தான் ஆகுது, 50,000 வட்டிலாம் கொஞ்சம் அநியாயம். நான் இப்பவே பணத்தை திருப்பி தந்துடுறேன், வட்டியில ஏதாவது கம்மி பண்ணிக்க முடியுமான்னு கேளு. அதை கேட்கலாம், ஆனா அவங்க ஒத்துக்குவாங்களான்னு தெரியலையே. வேற என்ன பண்றது, தலைய கொடுத்தாச்சு. இந்த முட்டாள் வேற கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான், இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? வட்டியை குறைச்சுக்க முடியாதுன்னு சொன்னா இந்த 5 லட்சத்தையும் கொடுத்து அந்த ப்ரோ நோட்டை வாங்கிடு. மைனி, இந்த பணம் என்ன? நான் கொள்ளையடிச்சு பணம் கொடுக்கறேன்னு நினைக்கிறியா? சேச்சே, அதெல்லாம் இல்ல மைனி. ஆனா இம்பிட்டு பெரிய தொகைய என்னோட நகை அடகு வச்சு வாங்கின, அத திருப்பறது என்னோட பொறுப்பு. நீ இந்த பணத்தை கொடுத்து கடனை அடைக்க முடியுமான்னு பாரு. அந்த வட்டிக்கார முடியாதுன்னு சொன்னா பரவாயில்ல, பணத்தை நீ ஓ வீட்லயே வச்சுக்கோ. டெய்லி இந்த பணத்துல இருந்தே 5,000 ரூபாய் எடுத்து கந்துக்கு கொடுத்துரு, சரியா? சரிங்க மைனி. டேய், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கடையில இருந்து கந்துக்குன்னு ஒத்த பைசா எடுக்க கூடாது, சரியா? சரிங்க மைனி, நான் பாத்துக்கிறேன். இவ்ளோ நல்ல மனசா அண்ணன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாவ. ஆமா, அப்படிதானே உனக்கு தெரியாதா? எல்லாம் சரியாயிடும். ஏய், நீ அவன்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம், பணத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் உள்ளவே. மைனி, பைய எதுவும் கொண்டு வரல. நானே தரேன். பெருச்சாலி, கடைய பாத்துக்கிட்டான் விட்டு வந்தா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கேக்கம்லா, திருத்திரு முடிக்க. இல்ல மைனி, பணம் மைனிய பாக்கதான் வந்தேன். இலே, கடைய பூட்ட கூடாதுன்றதுக்காக தான் உன்னைய காசு கொடுத்து அங்க சம்பளத்துக்கு வச்சா? நீ என்கிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு கடைய பூட்டிட்டு இங்க வந்து கம்பவுண்டர் வேலை பார்த்து 2வது சம்பளம் வாங்க பாக்குதியா? ஏய் இரு, அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் பண்ணான். நேர்ல வான்னு நான் தான் கூப்பிட்டேன். பாவம், அவனுக்கு காய்ச்சல் அடிக்குது. என்னது? ஆமாண்ணே, காய்ச்சலா? ஆமாண்ணே, சளி காய்ச்சலா? ஆமாண்ணே. உனக்கு ஏல திடீர்னு காய்ச்சலு? ஏ, சில்லுன்னு இருக்கு, என்ன காய்ச்சல் அடிக்குதுன்னு போய் சொல்லுதீலா? டேய், அதுக்குதான் ஊசி போட்டு மாத்திரை எல்லாம் கொடுத்தேன், அதான் காய்ச்சல் டக்குன்னு நின்னுச்சு. இப்ப இதுல உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. டேய் வெட்டுக்கிளி, நீ முதல்ல கிளம்பு. மாமா, காஃபி? ரத்னா, என்னமா அதுக்குள்ள குளிச்சிட்டியா? எங்க வீட்டு பழக்கம் அத்த, குளிச்சிட்டு சாமிக்கு விளக்கேத்திட்டு காஃபியும் போட்டுட்டு வந்தாச்சு. பிரஷ் பண்ணிட்டீங்கல்ல? காஃபிய குடுமா, சூடா குடிப்போம். மாமா, அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அத்த, இப்படி வந்து நில்லுங்க. என்ன? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மன்னிப்பு கேட்டேன். அம்மா சின்ன வயசுல எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, 20 வருஷம் அவங்க முகத்தை கூட நாங்க பாக்காம இருந்தோம், எங்க இருக்காங்கன்னு கூட தெரியாது. அதான் தெரியுமேமா,
திடீர்னு வந்தாங்க. 20 வருஷ பாசத்தை கொஞ்ச நாளே எங்க மேல கொட்டினாங்க. பாவம், எங்க நினைப்புல ஜெயிலேயே உழைச்சு எங்களுக்காக பணம் கூட கொண்டு வந்தாங்க அத்த. என்னையும் வெங்கடேஷையும் கல்யாண கோலத்துல பாக்கணும்னுதான் அம்மா ஆசைப்பட்டுச்சு. என்கிட்டயே சொல்லிருக்காங்களேம்மா. கொஞ்ச நாள் தான் அத்தை, ரொம்ப கொஞ்ச நாள் தான். அம்மான்னு ஒருத்தி ஒரு குடும்பத்துல இருந்து அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு அவங்க புரிய வச்சாங்க. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்குள்ள எங்களை விட்டு போயிட்டாங்க அத்தை. எல்லாமே எனக்கு தெரியுமா. உன்னுடைய வேதனை எனக்கு புரியுது. என்னோட கல்யாணம் நடந்திருக்காட்டி அம்மா உசுரோட இருந்திருப்பாங்களோன்னு ஒரு கவலை. அவங்க சாவுக்கு நான் தான் காரணமோன்னு ஒரு குற்ற உணர்ச்சி. 24 மணி நேரமும் அம்மாவோட ஞாபகம். அடி மனசுல குற்ற உணர்ச்சியமா வாழ்ற வெங்கடேஷ இஷ்டப்பட்டுதானே கட்டிக்கிட்ட. அவர் கூட நான் வாழ மாட்டேன்னு சொல்லுவேனா? கொஞ்சம் மனசு ஆறட்டும், அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டேன். அது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. என்னத்தா இது, உனக்கு எப்ப தோணுதோ அப்ப பாத்துக்கலாம். நீ போய் வேலையை பாரு, போத்தா. பாவண்டா அந்த பொண்ணு, வருத்தப்பட்டு பேசுதா, கண்ணீர் விடுதா. ஆமாப்பா, எனக்கும் கேட்கும் போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன, கண்ணீரை பார்த்ததும் அப்பாவும் பிள்ளையும் மனசு இறங்கிட்டீங்களா? டே வெங்கடேசே, சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். இனிமே ரத்னா வேலைக்கு போக வேண்டாம். உனக்கு பொண்டாட்டியா, எனக்கு மருமகளா, இந்த வீட்டுல இருந்தாலே போதும். எனக்கு ஞாபகம் இருக்குமா? சரிடா, அவ வேலையே ராஜினாமா பண்ண வைக்கணும். அவ இடத்துல நீ இருந்து ஸ்கூல்ல முழுசா நீ தான் பாத்துக்கணும், புரியுதா? நானும் அதே தான் நினைச்சேன். ஸ்கூலுக்கு பிரின்சிபல் ஆகணும்ன்ற என்னோட ஆசையும் அதுக்குத்தானே அவங்க வீட்டுல போய் கஷ்டப்பட்டது எல்லாமே. நான் பாத்துக்கிறேம்மா. இந்த துணிய துவச்சிரு. என்னத்துக்கு? சேலை. ஒண்ணுதானே சொன்னிய? எல்லாம் பட்டு சேலை. பக்குவமா கசக்கிடாம கையில துவச்சு நல்ல நிழலா பார்த்து காய வச்சு இஸ்திரி போட்டு மடிப்பு கலையாம எடுத்து வந்து என் ரூம்ல வச்சிரு. சரியா? என்னது இது, அம்புட்டியும் நான் துவைக்கணுமா? என்ன விளையாடுதியலா? பின்ன துவைக்கிறேன்னு நீதான சொன்ன. வேணா பெரியாத்தா, என் கோபத்தை கிளப்பாத. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.